கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் இயங்கி வந்த ரவி என்பவருக்கு சொந்தமான மொத்த விற்பனை பட்டாசு கடைகள் பயங்கர தீ விபத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டினாயன்பள்ளி கோவில் சாலையில் ரவி என்பவருடைய பட்டாசு கடையில் இன்று காலை 10 மணி அளவில் வெடி விபத்து ஏற்பட்டதில் பட்டாசு கடையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. கடையின் உரிமையாளர் ரவி, மனைவி ஜெயஸ்ரீ, மகள் ரத்திகா, மகன் ருத்ரிஷ், இதில் அருகில் உள்ள ஓட்டல் உணவை அருந்திக் கொண்டிருந்தவர்கள் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே பலி. இந்த வெடி விபத்தில் ஆங்காங்கே உடல் பாகங்கள் சிதறிக்கிடந்தன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அழைக்க போராடி வருகின்றனர். இந்த சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் கே எம் சராயு, IAS, மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேஸ்வரி, சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், அசோக்குமார், முன்னாள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் அளித்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் சராயு, IAS, படுகாயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உடனடியாக 108 வாகனங்களை கொண்டு செல்ல அறிவுறுத்தினார். ஈடுபாடுகளில் சிக்கியுள்ள சடலங்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தி இன்னும் யாரேனும் ஈடுபாடுகளில் சிக்கியுள்ளார்களா என தேடும் பணியில் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளனர். செய்தியாளர் செல்வமுடன் செந்தில் முருகன்.